பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எடுத்த முயற்சிகளுக்கு சில மாநிலங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றும், இந்த பொருட்களின் மேல் மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரிகளை இந்த அரசுகள் குறைக்காத காரணத்தால் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நாட்டில் குறைக்க முடியவில்லை என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதனை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முழு பூசணிக்காய சோற்றிலே மறைப்பது போல். அவசர பொது முக்கியத்துவம் இருங்க, நான் கூப்பிடுறேன், கூப்பிடுறேன். இல்ல இல்ல, அவங்க நான் பேசிட்டு உங்களுக்கு வாரேன். செல்வபெருந்தகை விஷயம் வேற, அவரு பேசுற விஷயம் வேற. நேற்றைய தினம் கோட வெப்பத்திலும் சுட்டரிக்கும் வெயிலிலும் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் பயணம் செய்து நேற்று இறந்த நம்முடைய தமிழின சொந்தங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அங்கு ஆறுதல் கூறி சென்னை திரும்பி இருக்கிறார்கள். எங்களுடைய செம்மார்ந்த நன்றியையும் தமிழகத்தின் வணக்கத்தையும் அன்பையும் முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையில பாரத பிரதமருடன் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் நம்முடைய மாநில முதலமைச்சரும் காணொலி வாயிலாக ஒரு கூட்டம் நடந்தது என்றதை பத்திரிகையில் இன்று கேள்விப்பட்டோம். அந்த பத்திரிகையின் வாயிலாக பெட்ரோல் டீசல் விலையை, கூட்டு மதிப்பீட்டு வரியை சில மாநிலங்கள் குறைக்கவில்லை, குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருக்கின்ற மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் குறைக்க பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து எங்களுக்கு சிற்றறிவுக்கு எட்டியது, காங்கிரஸ் காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கும் பொழுது 1 லிட்டர் கலால் வரி பெட்ரோலுக்கு 9.48 ரூபா, இப்பொழுது 27.90 ரூபா, டீசலுக்கு நாங்கள் ஆட்சி செய்யும் பொழுது 3.56 ரூபா, இப்பொழுது 21.80 ரூபா இருக்கிறது. இந்த மதிப்பூட்டு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்று வடிகட்டிய ஒரு அறிவுரையை இனத்தை வழங்கியதாக எதிர்கட்சிகள் சொல்லுகின்றன. மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆக நான் சொல்லுவதெல்லாம், 8 ஆண்டுகளாக 26,51,919 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் மூலியமாக வசூல் செய்திருக்கின்ற குறிப்புகள் இருக்கின்றன. நான் மாண்பு முதலமைச்சர் அவரும் நிதியமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதெல்லாம் என்ன நடக்கிறது நாட்டில என்பதை தங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு செல்வபெருந்தகை அவர்கள் எடுத்து வைத்த அடிப்படையில் நேற்றைய தினம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில முதல்வரோடு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்தி, அப்படி நடத்திய நேரத்தில் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி, அதை சில மாநிலங்கள் குறைப்பதற்கான வழிவகையை காணவில்லை என்ற அந்த கருத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எடுத்த முயற்சிகளுக்கு சில மாநிலங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றும், இந்த பொருட்களின் மேல் மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரிகளை இந்த அரசுகள் குறைக்காத காரணத்தால் தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நாட்டில் குறைக்க முடியவில்லை என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதனை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முழு பூசணிக்காய சோற்றிலே மறைப்பது போல் அவர் இந்த கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கச்சா எண்ணெயுடைய விலை பெருமளவு சரிந்த போது அதற்கேற்றார் போல பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்காமல் அந்த எண்ணெய் விலை வீழ்ச்சியால் கிடைத்த உபரி வருவாய் முழுமையும் தனதாக்கி கொண்டது ஒன்றிய அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் மேல் விதிக்கப்படக்கூடிய மத்திய கலால் வரியானது மாநில அரசுகளோடு பகிர்ந்து அளிக்கக்கூடியது என்ற காரணத்தால் அதனை குறைத்து மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் வருவாயில் கை வைத்தது ஒன்றிய அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படக்கூடிய ஒன்றிய தலைவரி மற்றும் தலைமையில் வரியும் மாநில அரசுகளோடு பகிர்ந்தளிக்கப்பட தேவையில்லை என்பதால் இந்த வரிகளை மிக கடுமையாக உயர்த்தி மக்கள் மீது சுமையை திணித்து அதனால் கிடைக்கும் லட்சக்கணக்கான கோடி வருவாயை முழுவதும் தனதாக்கி கொண்டது ஒன்றிய அரசு.
சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்ற ஒரே காரணத்திற்காக பாசாங்கு காட்டுவது போல இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைத்து வேடம் போட்டது ஒன்றிய அரசு. மாநில அரசு தேர்தல்கள் முடிந்த பின்பு அடுத்த வாரம் முதல் மடமடவென விலையை முன்பு இருந்ததை விட உயர்த்தி மக்கள் மீது கூடுதல் சுமையை சுமத்தும் ஒன்றிய அரசு. ஆனால் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பின்பு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டவாறு மக்கள் நலன் கருதி நிதி நிலைமையும் பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு குறைப்பதற்கு முன்பாகவே பெட்ரோல் மீது விதிக்கப்படும் மாநில வரியை குறைத்தது தமிழக அரசு. இவை அனைத்தும் தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். யார் பெட்ரோல் விலையை குறைப்பதில் உண்மையிலே முனைப்பு காட்டுகிறார்கள், யார் பெட்ரோல் விலையை குறைப்பது போல நடித்து பழியை மற்றவர் மீது போடுகிறார்கள் என்பதை மக்களுடைய முடிவிற்கே நான் விட்டு விடுகிறேன். எனவே இது குறித்து விவரமாக டேட்டா அடிப்படையில் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள்